அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹாய் எவ்ரிவன், ஐ அம் அஸ்மா ஃப்ரம் அஸ்மாஸ் கிச்சன். ஸோ சம்மர் ஸ்டார்ட் ஆச்சு, ரம்ஜானும் வரப்போகுது. ஈஸியாக மூணே மூணு இன்க்ரீடியன்ட் வச்சு சூப்பரான வெனிலா ஐஸ்கிரீம் எப்படி பண்ணுறது வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இதை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு தண்ணி இல்லாத க்ளீனான பவுல் எடுத்துக்கோங்க, நல்லா பெருசு பவுலு. அதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா 200 ml அளவுக்கு நான் விப்பிங் க்ரீம் எடுத்திருக்கேன். நீங்கள் எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் உங்களுக்கு கிடைக்கும் அமுல் ஃப்ரெஷ் க்ரீம், அமுல் விப்பிங் க்ரீம் அப்படின்ட்டு. பவுடராகவும் கிடைக்குது, லிக்விடாகவும் கிடைக்குது. ஸோ அதை நம்ம வந்து 200 ml எடுத்துகிட்டு இந்த மாதிரி விஸ்க் வச்சு நான் இன்றைக்கி வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். எலக்ட்ரிக் பீட்டர்னால் நான் யூஸ் பண்ணலை, சில பேர்கிட்ட இருக்காது. ஸோ நம்ம வந்து இந்த ப்ராசஸை மிக்சர் ஜாரில் கூட போட்டு செய்யலாம். இந்த மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது நல்லா க்ரீமியான ஒரு கன்சிஸ்டன்சி வந்துடும். ஸோ இதுக்கப்புறம் ஸ்வீட்னஸ்க்காக நம்ம இதில் வந்து மில்க் மெய்ட் தான் சேர்க்க போகிறோம். ஒரு 3 tablespoon அளவுக்கு சேர்த்துக்கிறேன், ரொம்ப இனிப்பாகவும் வேண்டாம். ஆல்ரெடி விப்பிங் க்ரீமில் ஸ்வீட்னஸ் இருக்கும். ஸோ நம்ம வந்து விப்பிங் க்ரீம் மில்க் மெய்ட் மட்டும் சேர்த்துக்கலாம். விப்பிங் க்ரீமுக்கு பதிலாக நம்ம வந்து சுகர் சேர்க்கலாமா அப்படின்னா கிடையாது. நம்ம சுகர் சேர்த்தோன்னா ஐஸ்கிரீம் வந்து அந்தளவுக்கு ஃபார்ம் ஆகாது, ஒரு மாதிரியாக கிறிஸ்டலைஸ் ஆயிரும். ஸோ அதுக்காக நம்ம வந்து மில்க் மெய்ட் மட்டும்தான் இந்த ஐஸ்கிரீமுக்கு யூஸ் பண்ண போகிறோம். ஸோ 3 tablespoon அளவுக்கு மில்க் மெய்ட் சேர்த்து அகெயின் நான் இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். வெண்ணிலா ஐஸ்கிரீமுக்கு பதிலாக நீங்கள் இதில் வந்து சாக்லேட் ஃப்ளேவர், ஸ்ட்ராபெரி, ஆரஞ்ச் எது வேணாலும் சேர்க்கலாம். பட் வந்து ரொம்ப சிம்பிளாக ஐஸ்கிரீம் சாப்பிட்ணா உடனே இந்த ஐஸ்கிரீமை செஞ்சிடலாம். டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா சேம் உங்களுக்கு கடையில் சாப்பிட்ற மாதிரியே தான் இருக்கும். ஸோ இந்த வாட்டி நான் வாங்கியிருக்கிற இந்த பிராண்ட் மில்க் மெய்ட் பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாக இருந்துச்சு. நீங்கள் நார்மலாக வந்து மில்க் மெய்ட் நல்லா வந்து லிக்விட் கன்சிஸ்டன்சியில் இருக்கும், அதுவே யூஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது மிக்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக நம்ம சேர்க்க போகிறது வெனிலா எசன்ஸ். அஃப்கோர்ஸ் நம்ம இது சேர்க்க போகிறது ஐஸ்கிரீம், வெனிலா ஐஸ்கிரீம். ஸோ வெனிலா எசன்ஸ் இல்லாமல் எப்படி, வெனிலா எசன்ஸ் சேர்த்தா தான் இதோட ஃப்ளேவர் நல்லா வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். வெனிலா எசன்ஸ் ஒரு 2-3 drops போட்டுக்கோங்க, சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், இதுக்கப்புறம் இதில் எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. இந்த விப்பிங் க்ரீம் பார்த்திங்கன்னா அவ்வளோ க்ரீமியாக இருக்கும். நீங்கள் ஹேண்ட் விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கனாலே போதும், நல்லா க்ரீமியான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இப்போ அவ்வளோதான், நம்ம வந்து இதை வந்து ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். 8 hours வைக்கணும்லாம் அவசியம் இல்லை, ஒரு 5 hours வச்சிங்கனாலே சூப்பராக செட் ஆயிரும். அப்படி இல்லைனா நீங்கள் ஓவர் நைட் வச்சு கூட நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி எடுத்துக்கலாம். என்கிட்ட ஏர்டைட் கண்டெய்னர் இல்லை, ஸோ நார்மலான பாக்ஸ்லேயே நான் வந்து ஸ்டோர் பண்ணி எடுத்துக்கிறேன். இதை மேலே லைட்டாக ஈவன் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் நல்லா டேப் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏர் பபிள்ஸ்லாம் இருந்துச்சுன்னா வெளியே வந்துடும். அவ்வளோதான், இதை லிட் வச்சு நல்லா கவர் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ நான் பார்த்தீங்கன்னா 5 hours கூட ரொம்ப அதிகம் தான். குழந்தைங்க சீக்கிரமாகவே கேட்டதுனால நான் சீக்கிரமாகவே வந்து ஃப்ரீசர்லேருந்து எடுத்துட்டேன். நல்லா இன்னும் ஃபுல்லாக செட் ஆகலை, பட் இருந்தாலும் ஐஸ்கிரீம் பதத்துக்கு சூப்பராகவே வந்துருச்சு. உங்கள்கிட்ட ஐஸ்கிரீம் எடுக்கிற ஸ்கூப் இருந்துச்சுன்னா எடுத்து என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் இதுக்கு வந்து ஃப்ளேவர் நீங்கள் என்ன வேணாலும் இதுக்கு மேலே டாப்பிங் கொடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட நிறைய நட்ஸு அப்படி இல்லைன்னா சாக்கோ சிப் இதெல்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் டாப்பிங் வச்சு சாப்பிட்டிங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும். ஐஸ்கிரீம் பாருங்கள், நல்லா சூப்பராக வந்திருக்கு. அப்படியே கடையிலேருந்து வாங்கி நம்ம வந்து சர்வ் பண்ண மாதிரி இருக்கு. அண்ட் இதோட டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா சேம் கடையில் வாங்கின மாதிரியே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ ரமதான் வந்துட்டுருக்கு. ஸோ நம்ம நிறைய இஃப்தியாருக்கான ரெசிபிஸ் நம்ம சேனலில் பார்க்குறதுக்காக நிறைய சான்ஸ் கிடைக்கும். ஸோ சேனலை மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ஐஸ்கிரீமை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக் ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.